அனைவருக்கும் வணக்கம். நமது மறைமலை நகர் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் HCL ஃபவுண்டேஷனும் சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ட்ரஸ்ட் இந்த அமைப்பு சேர்ந்து இன்றைக்கி ஒரு அறிவியல் மையம் பர்மனெண்ட்டாக அந்த பில்டிங் இங்கே இருக்க போகுது. குழந்தைகள் எப்படி எப்படி உதாரணத்துக்கு ஒரு பவர்னு எடுத்துட்டால் சோலார் பவர்னால் என்ன, விண்ட் பவர்னால் என்ன, ஹைட்ரோ பவர்னால் என்ன, இதெல்லாம் ஒரு விளக்க முறையாக அழகாக இன்றைக்கி ரொம்ப அழகாக செஞ்சுருக்கிறாங்க. நான் போய் பார்த்தேன், இன்னும் ரொம்ப நேரம் டைம் எடுக்கணும், ரொம்ப ஆசை இருக்குது என்று சொன்னால் இன்னும் பல்வேறு நிகழ்வுகள் இருக்கின்றது. கண்டிப்பாக இந்த சைடு நான் திருச்சிக்கு போகும்போது இன்னொரு முறை கூட வந்து பார்க்கணும் ஒரு ஆசை இருக்கின்றது. இதை நம்முடைய அப்துல் கலாம் ஐயாருடைய பேரன் அவர் பேசும்போது சொன்னார்கள், தமிழ்நாடு முழுவதும் இதை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே நான் முதல்வன் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து மாண்பு முதலமைச்சர் அவர்கள் வந்து மார்ச் 1 தன்னுடைய பிறந்தநாள் வந்து தொடங்கி வைத்தார்கள். தொடங்கி வைக்கின்ற அந்த காரணமே பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு தன்னுடைய அந்த தனித்திறமையே தெரியாமல் போயிடுது. வெறுமனே படிக்கணும், மார்க் வாங்கணும், ஏதோ இல்லை அப்பா சொல்கிறாங்க, எய்த்து வீட்டில் சொல்கிறாங்க, பக்கத்தில் வீட்டில் பையன் டாக்டர் சேர்ந்துட்டான், இன்ஜினியர் சேர்ந்துட்டாங்க, அதுக்காக சேரணும்னு படிக்காமல் தனக்குன்னு இருக்கின்ற அந்த திறமை, ஒளிந்திருக்கின்ற திறமையை வெளிக்கொணர வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு இந்த நான் முதல்வன்கிற அந்த திட்டத்தை வந்து நீங்கள் வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. அது அதோட பயனும் ஒரு வருட காலத்தில் கண்டிப்பாக இது தமிழ்நாடு முழுவதும் தெரிய வரும். அது ஆக இதை இன்றைக்கு அவருடைய பேரன் அவர் சொல்லியிருக்காருன்னு சொல்லும்போது இதை எப்படி அடுத்து முன்னெடுக்கலாம், அங்கங்கே அந்தந்த மாவட்டத்தில் இருக்கின்ற சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி மூலமாக இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த சிஓஸ் மீட்டிங்கில் இது ஒன் ஆஃப் த டிஸ்கஷன் பாயிண்ட்டாக வைக்கணும் ஒரு ஆசை இருக்கின்றது. கண்டிப்பாக அதை செய்வோம். இன்றைக்கு இந்த பள்ளி அரசு பள்ளிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 671 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்து இன்றைக்கி 871 பேராக இன்றைக்கு உயர்ந்திருக்கின்றது. சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ஈகானன் சொன்னது போல் இன்னும் அது அதிகமாக வரும்போது இந்த பள்ளிக்கூடத்திற்கு என்னென்ன தேவையோ அதை செய்வதற்கு நாங்களும் காத்துக்கொண்டிருக்கோம் என்று சொல்லியிருந்தால் கண்டிப்பாக துறையின் அமைச்சரின் முறையில் இந்த பள்ளியை மேம்படுத்துவதற்கு இன்னும் என்னென்ன செய்ய வேண்டும் அதை செய்வதற்கான எல்லா முயற்சியும் நாங்கள் செய்வோம். சார், இந்த பட்ஜெட் மாணவர்கள் எல்லாரும் 1000 ரூபாய் வழங்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், கடந்த முறை 32,599 கோடி வழங்கப்பட்டது, இந்த முறை 36,859 கோடி ரூபாய் நம்முடைய பள்ளிக் கல்வித்துறைக்கு வழங்கியிருக்கின்றது. மாண்பு முதலமைச்சர் அறிக்கை சொல்வதுதான், என்னுடைய இரு கண்கள் கல்வி மருத்துவம் என்று சொல்வார். வெறும் வார்த்தைகள் மட்டும் இல்லாமல் இந்த பட்ஜெட் மூலமாக அதை நீங்கள் வந்து அதை நிரூபித்தும் காமிச்சிருக்கிறாங்க. இன்னும் இப்போ நீங்கள் சொன்னது மாதிரி தொடர்ந்து மாணவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும், குறிப்பாக அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களை வந்து ஊக்கப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு இந்த மாதிரி பல திட்டங்களை இன்றைக்கி நம்ம அறிவிச்சிருக்கிறாங்க. தொடர்ந்து ஒவ்வொரு பள்ளிக்கும் தேவைப்படுகிற அந்த உள்கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அதிகம் மேம்படுத்துறதுல வந்து நம்ம அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும் என்பதற்காக இந்த 5 வருட காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு 7,000 கோடி ரூபாய் 18,000 வகுப்பறைகள் இருக்கின்ற வகுப்பறைகளை மேம்படுத்துவதாக இருந்தாலும் புதிதாக கட்டுவதாக இருந்தாலும் அதை செய்ய வேண்டும் என்கின்ற அறிவிப்பை இன்றைக்கு ஒரு மிக சிறப்பான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள். இந்த வருஷம் முதல் கட்டமாக 1300 கோடி ரூபாயை இன்றைக்கு அதற்கென்று ஒதுக்கியிருக்கிறார்கள். இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.